சேப்பியன்ஸான உங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் பேரு ராஜாராம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஏண்டா என்ன ஆச்சு? அதுவா, போன வாட்டி அந்த எலி அடிச்சு கொள்ள சொன்னல, அதை நான் துரத்து போய் அது என் மெமரி கார்டையும் எடுத்துட்டு பொந்துக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் அந்த பொந்தை தோண்டி 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 என் மெமரி கார்டை எடுக்கிறதுக்குள்ள என் கைய பயங்கர வலி எடுத்துக்கிட்டு. ஆமா, உனக்கு என்ன மனசுல எலி நினைப்பா? பொந்துக்குள்ள எல்லாம் கை விட்டு தோண்டிட்டு. சரி, அப்படியே அந்த லைட் பக்கத்துல ரொம்ப நேரம் நிக்காத, தள்ளிவா. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நல்லா மூச்சை இழுத்து பொறுமையா மூச்சை வெளில விடுங்க. இப்போ உங்கள நிறைய பேருக்கு ரிலாக்ஸா ஃபீல் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம புத்துணர்ச்சியாவும் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனுக்காக நிறைய பேர் கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆனா நான் இந்த பாசிகளுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முக்கியமான காரணம், சுமார் 200-300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா இந்த பூமி அதிகமா நைட்ரஜனால நிரம்பி இருந்துச்சு. இது உயிர்கள் உருவாகிறதுக்கும் சரி, உயிர்கள் பாழ்றதுக்கும் சரி ஏதுவா இல்ல. முதல் முறையா சயனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படுற பாசிகள் இந்த உலகம் முழுக்க தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அந்த பாசிகளுக்கான உணவு சூரியனிலிருந்து கிடைக்கப்படும் அந்த சக்தி தான். அந்த ஒரு செயல்பாடு நடக்கும் பொழுது அதிக அளவுல அந்த பாசிகள் எல்லாம் ஆக்சிஜன்களை வெளிவிட ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த பாசிகள் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நிலப்பரப்பிலுமே பறந்து இருந்துச்சுங்க. இந்த ஆக்சிஜன் உயிர்கள் வாழ்றதுக்கும் பரிணாம வளர்ச்சி அடையறதுக்கும் ரொம்பவும் ஏதுவா இருந்துச்சு. இதன் காரணமாவே பல ஆயிரம் வகையில உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. இன்னும் சொல்ல போனா, இப்ப வாழ்ற உயிரினங்கள்ல காட்டிலும் 95% உயிர்கள் அப்போ அதிகமாவே வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த சமயத்துல வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்கள் எல்லாமே இப்ப வாழ்ந்துட்டு இருக்க உயிரினங்களை விட பல மடங்கு பெரிய அளவுல இருந்துச்சுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டைனோசர்ஸ். அந்த ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுக்க டைனோசர்கள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்துச்சு. ஒரு சில டைனோசர்கள் பெரிய பள்ளி, உடும்பு போன்ற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. நேச்சுரல் செலெக்ஷன், அதாவது இயற்கையின் தேர்ந்தெடுத்தல் காரணமாக அதிகபட்ச பெரிய பல்லிகளை டைனோசர்கள் வேட்டையாடி அழிக்கிறதுனால அந்த பல்லியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சியில குறைஞ்சிட்டு வந்துச்சு. பிறகு அந்த பல்லிக்கு கூர்மையா காது கேட்கிற திறன், வாசனைகளை நுகர்ற திறன் மற்றும் கண்களால பார்க்கக்கூடிய திறன் மூன்றுமே ஒன்றிணைஞ்சிச்சு. இது எல்லாத்துக்கும் மேல அதோடைய மூளையோட சென்சஸ் ரொம்பவும் அற்புதமா செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அதற்கு காரணம், டைனோசர்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு டைனோசர் வருதா அப்படின்றத இதால உணர முடிஞ்சிச்சு. அந்த ஒரு உயிரினம் தான் எலி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எலி ஒரு கம்பீரமான உயிரினம் இல்ல. அதோடைய மொத்த வாழ்வுமே பயத்துல தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த எலி அளவுல சின்னதானதுனால டைனோசர்களால வேட்டையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அளவுல சின்னதான காரணத்தினாலே இது கற்பாறைகளுக்குள்ளயும் பொந்துக்குள்ள புகுந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு. எப்போ எந்த அதிர்வு சத்தம் கேட்டாலும் எலி அதிக பயந்த சுபாவம் அப்படின்றதுனால அதோடைய உடல் அடிக்கடி சில்லுன்னு ஆயிடும். நிறைய எலிகள் குள்ளூர்லயே இறந்து போனதுனால முதல்ல அதுங்க உடம்புல ரோமங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அந்த ரோமங்கள் எப்பப்பெல்லாம் குளிர் எடுக்குதோ அப்பெல்லாம் நிமிர்ந்து நிக்குங்க. அதற்கு காரணம், வெளியே இருக்கக்கூடிய வெப்ப காற்றை ரோமங்கள் வழியா உள்ள வாங்கி அதோடைய உடம்ப சூடேத்தி சமநிலை செய்யறதுக்கு தான். அந்த ஒரு விஷயம்தான் இப்போ நமக்குமே நடந்துட்டு இருக்கோம். எப்பப்பெல்லாம் நமக்கு குளிர்துமோ இல்ல குளிர்ந்து போகிற மாதிரியான காட்சிகளை பார்த்தோம்னாலோ நம்ம உடம்புல மெய் சிலிர்த்துறோம். இத ஆங்கிலத்துல கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்பு விண்வெளியிலிருந்து ஒரு பெரிய கல் வந்து பூமியில மோதிச்சு. அதன் காரணமா பூமியில இருக்கக்கூடிய பல உயிரினங்கள் அழிஞ்சிச்சு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினம் டைனோசர். டைனோசர்கள்லாம் அதிகமா அழிஞ்சதுக்கு அப்புறம் எலிக்கு ஆபத்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதனால ஒரு சில எலிகள் பொந்துல இருந்து வெளியே வந்து உணவை தேட ஆரம்பிச்சிச்சு. அப்படி தேடும் பொழுது மரத்தாண்டையும் மரத்து கீழையும் நிறைய பழங்களையும் கொட்டைகளையும் உணவா பருகிட்டு இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய எலிகள் பாம்பு, பூனை போன்ற பல உயிரினங்களிடமிருந்து மாட்டிக்கிறதுனால ராணுவத்துல கேமஃப்ளோஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யுக்தியை கையாள்வாங்க. அதே மாதிரி இயற்கையுமே அதோடைய உடல் நிற வடிவத்தையுமே ஸ்பீஷீஸையுமே மாத்துச்சு. அதற்கு காரணம், வேட்டையாடுற உயிரினங்கள் ஒரே நிறத்துல இருந்துச்சுன்னா எளிதா குறிய கண்டுபிடிச்சு வேட்டையாட முடியும். அதே உடம்புல நிறங்கள் மாறி மாறி இருந்துச்சுன்னா அது வேட்டையாடும் போது குறி வைக்கிறதுமே கஷ்டமா இருக்கும், பிடிக்கிறதுமே கஷ்டமா இருக்கும். இதன் காரணமா அதுடைய உடம்புல பட்டை பட்டையான நிறங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்படி உருவானதுதான் அணில். சில பேர் இது ராமர் தடவி கொடுத்ததுனாலதான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அறிவியல்லையும் வரலாறுலயும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. டே ஒரு நிமிஷம், நம்ம போட்ட பல வீடியோஸ்ல ஒரே ஒரு கமெண்ட் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. ஒரு செகண்ட், எங்க அது கிடைச்சிருச்சு. அதாவது, ஏன் இன்னும் குரங்கு மனுஷனா மாறாம இருக்கு, நீங்க சொல்ற கருத்துப்படியே இருந்திருந்தா அப்படின்ற கேள்வி. ஏய் அப்பா, இந்த கேள்வியை படிச்சு படிச்சு என் வாயே வலிக்குது. சரி, அதை விட அத்தை பொண்ணு எப்படி இருக்காங்க? ஏண்டா, குரங்குக்கும் அத்தை பொண்ணுக்கும் என்னடா சம்பந்தம்? உங்க அத்தை அத்தை பொண்ணுலாம் முதல்ல உயிரோட இருக்காங்களா? என்னடா பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? ஆமா, நீ கேக்குறதும் அப்படிதான் இருக்கு. புரியலையா? புரிய வைக்கிறேன். இப்ப பொதுவா யாரையாச்சும் குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவினர்களையும் உறவுகளையும் பிரிச்சு ஒரு கிளையா வடிவமைச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில அவங்க செய்வாங்க. ஒன்னு ட்ரைட்ஸ், அதாவது பண்புகள். இன்னொன்னு டேட்ஸ், அதாவது தலைமுறைகள். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, உடல் நிறங்கள், வடிவமைப்பு, குணாதிசயம், நிறம், தோற்றம் போன்ற பல விஷயங்களை கொண்டு பிரிக்கிறது ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பண்புகள் 2-3 தலைமுறை தாண்டினாலே அதிக வேறுபாடு தெரிய வரும். அதனாலதான் ஜெனரேஷன் வாரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு பேரு அறிவியல்ல பொறுத்த வரைக்கும் சினாப்பமார்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபைலோஜெனடிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு சின்ன குடும்பத்துக்கு இந்த மாதிரி கிளையா பிரிக்கிறது ரொம்ப சுலபம். அதோடைய எண்ணிக்கை ஒரு 4-5 தலைமுறையோட முடிஞ்சிடும். பல இனங்களையே பிரிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் ஒரு யுக்தியை கையாளுறாங்க. ஒன்னு மரபணு ரீதியா பிரிக்கிறாங்க, இன்னொன்னு குணாதிசயங்கள் ரீதியா பிரிக்கிறாங்க, மூணாவது அது எப்ப வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத பொறுத்து கிளைகளை பிரிக்கிறாங்க. மரபணு ரீதியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்குமான மரபணு எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத பாக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியா கிடைக்கப்பட்ட அந்த இனங்களோட புதைப்படிமன்களை தொல்பொருள் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது எந்த இனத்தோட எலும்பு கூடு அதிக வருஷங்கள் அப்படின்னு காட்டுதோ அந்த ஒரு இனத்துல இருக்கக்கூடிய உயிரினம் தான் மூதாதையர், அதாவது ஆன்செஸ்ட்ரல் ஸ்பீஷிஸ். அதுக்கு அடுத்தபடியா வர்றது எல்லாத்தையும் சந்ததியினர் அப்படின்னு சொல்றாங்க, டிசெண்டன்ட் ஸ்பீஷிஸ். அந்த மாதிரி பிரிக்கும் பொழுது மரக்கிளையில ரொம்ப கடைசியா இருக்கக்கூடிய ஒரு பிரிவினையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல இனங்கள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மனித இனங்கள், ட்ரைக்ளோடைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சிம்பான்சி இனங்கள் அப்படின்னு உயிரினங்களை பிரிக்கிறது தான் முதல் பகுதியா இருக்கு. அந்த பகுதிக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா மரபணு ரீதியா பிரிக்க வேண்டியதா இருக்கு, அதாவது ஜீனஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜீனஸ்ல பாத்தீங்கன்னா ஹோமோ அப்படின்னு ஒரு பிரிவினையும் பேன் அப்படின்ற ஒரு பிரிவினையும் இருக்கு. இந்த ஹோமோ அப்படின்ற ஜீனஸ்குள்ள எந்தெந்த வகையெல்லாம் உயிரினங்கள் பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமோ ஹாபிலஸ் அப்படின்ற ஒரு இனத்துல இருந்து ஹோமோ ருடோல்ஃபெனசிஸ் அப்படின்ற ஒரு இனமும் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற ஒரு இனமும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற ஒரு உயிரினத்துல இருந்து ஹோமோ ஃப்ளோரன்செசிஸ் அப்படின்ற ஒரு இனமும் ஹோமோ ஹைடல்பர்கனிசிஸ் அப்படின்ற ஒரு இனமும் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த ஹோமோ ஹைடல்பர்கனிசிஸ்ன்றதுல இருந்து தான் நியாண்டர்தல்ஸ் அப்படின்ற ஒரு இனமும் சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மனிதர்கள், அதாவது நம்ம, பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஜீனஸ் ஹோமோ அப்படின்ற உயிரினங்களை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மனிதன் உருவான கதை 3 போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதற்கு இணையா பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பேன் அப்படின்ற ஒரு ஜீனஸ் இருக்கு. இதுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு கசின்ஸ், அதாவது பெரியப்பா பையன், அந்த மாதிரியான ஒரு நெருங்கிய உறவு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு காரணம் மரபணு ரீதியாகவும் சரி, ட்ரெய்ட்ஸ் பண்புகள் ரீதியாகவும் சரி, அதிக அளவில் போறது மனித இனம் பேன் அப்படின்ற ஒரு ஜீனஸ்ல வாழ்ந்துட்டு இருக்க உயிரினங்களிடம் இருந்துதான். இந்த பேன் அப்படின்ற உயிரினங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பான்சி, போனோபோ அப்படின்ற உயிரினங்கள் தான். அதனால இந்த சிம்பான்சி, போனோபோ அப்படின்றது நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் தானே தவிர சிம்பான்சி போனோபோல இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹோமோவும் பேனும் நெருங்கிய உறவினர் பார்த்தீங்கன்னா அதுங்க ரெண்டுத்துக்குமே பொதுவான மூதாதையர்கள் அதாவது காமன் ஆன்செஸ்டர் அப்படின்னு ஒரு இனம் இருக்கதானே செய்யணும். அந்த வகையான உயிரினங்களை தான் ட்ரைப் அப்படின்னு பிரிப்பாங்க. அந்த இனங்களுக்கான பெயர் ஹோமினினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோமினினி அப்படின்ற உயிரினத்துக்குள்ள பல வகையான உயிரினங்களை பிரிச்சு எடுக்க முடியும். அதாவது சஹலாந்த்ரோபஸ், ஓரனினின், ஆர்டிபித்திகஸ் கடாபா, ஆர்டிபித்திகஸ் ராமிடஸ் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இதுல முக்கியமான ரெண்டு உயிரினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஹலாந்த்ரோபஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சஹலாந்த்ரோபஸ் அப்படின்றது நம்மளுடைய மூதாதையர் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மற்ற குரங்கு இனங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த ஒரு இனங்கள்ல இருக்கக்கூடிய எலும்பு கூடுகள்ல தான் கோரை பற்கள் அதாவது கேனைன் டீத் அப்படின்றது மனிதர்கள் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்ற குரங்கு இனங்களுக்கு எல்லாத்துக்குமே கோரை பற்கள் சிங்கம் போல பெருசா இருந்ததா சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியா இந்த சஹலாந்த்ரோபஸ் அப்படின்ற ஒரு உயிரினம் அதிகமா மரத்துல வாழக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாம இதுங்களுடைய உணவு முறைகள் காய்கறிகள் பழங்கள் போன்ற சைவ உணவுகளை தான் இருந்திருக்க கூடும் அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா கென்யா சஹானா போன்ற இடங்கள்ல ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமா இதுங்க மரத்துல இருந்து இறங்கி பழங்களை மட்டும் உட்கொள்ளாம மிருகங்களையுமே உட்கொண்டிருக்குங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இதன் வம்சாவழியா வந்த ஆர்டிபித்திகஸ் ராமிடஸ் அப்படின்ற ஒரு உயிரினம் அதிக வேகத்துல ஓடி இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. எதை வச்சு அது ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோடைய தொடையில மனிதர்கள் ரெண்டு காலில் நடக்கக்கூடிய ஒரு எலும்பும் பாதத்துல ரெண்டு காலில் வேகமா ஓடுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு எலும்பும் இருந்ததா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. குரங்கு இனங்கள் எதற்கு ஓடணும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதுங்க உணவின் தேவைக்காக வேட்டையாடுற காரணத்துக்காக அதுங்க ஓடி இருக்குங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஹோமோ அப்படின்ற நமக்கு பேன் அப்படின்ற ஒரு நெருங்கிய உறவினர்கள் இருந்ததா நம்ம பார்த்தோம். அதே மாதிரியான உறவினர்கள் இதுக்கும் இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க. அந்த வகைப்படுத்தலின் பெயர் கொரிலினி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப வாழ்ந்துட்டு இருந்த கொரிலாக்கள் நெருங்கிய தொடர்புடைய உயிரினங்கள் தான் இந்த ஹோமினினின்னு சொல்லப்படுற உயிரினங்கள் எல்லாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்க கொரிலாக்கும் ஹோமினினி அப்படின்ற ஒரு வகையில இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் எடை ரீதியா சஹலாந்த்ரோபஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதற்கு காரணம் அதுங்க ரெண்டு காலில் நடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சதுனால. ஆனால் கொரிலாவால் சுத்தமாக ரெண்டு காலில் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட முடியாது. கொரிலாவால் இதுங்க அளவுக்கு ரொம்ப நேரம் நடக்க முடியாது அப்படின்னு வேணா சொல்லலாம். இதுங்க ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக ஒரு பொதுவான மூதாதையர் இருந்திருக்கணும். அந்த பிரிவினை கொண்ட உயிரினங்களை சப் ஃபேமிலி ட்ரீல குறிப்பிடுறாங்க. சப் ஃபேமிலி ட்ரீ அப்படின்ற ஒரு கிளையில் இருக்கக்கூடிய உயிரினத்தோட வகுப்பின் பெயர் ஹோமினினே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு உயிரினம் தான் கொரிலாக்கும் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் போன்ற உயிரினங்களுக்கும் மூதாதையர் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உயிரினத்திலிருந்து தான் பிட்டம் அதாவது ஆங்கிலத்தை சொல்லணும்னா பட்டக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றுது. இதற்கு முக்கியமான காரணம் இதற்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த குரங்கு வகைகளுக்கு இந்த ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த குரங்குகள் எல்லாமே அதிகபட்சமாக மரக்கிளைகளில் எப்பவுமே சுறுசுறுப்பாக ஓடி ஆடி தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. ரெண்டாவது எப்பவுமே சுறுசுறுப்பா மரத்துல தொங்கிட்டோ இல்ல அதிகமா வேலை பார்த்துட்டோ இருக்கோங்க. ஆனா உடல் அளவும் உடல் எடையும் அதிகரிக்கிறதுனால இந்த வகுப்புல இருக்கக்கூடிய குரங்குகள் நிறைய நேரம் உக்காஞ்சி செலவழிக்குதுங்க. இதன் காரணமா உருவான அந்த பிட்டத்தையும் மரபணுவையும் பரிசோதிச்சு பார்த்து இதுதான் கண்டிப்பா மூதாதையரா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதோடைய பெயர் சிவாபித்திகஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. இது சுமார் 90 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததா குறிப்பிடப்படுது. இந்த ஒரு உயிரினத்துக்கு கசின் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. இந்த ஒரு உயிரினத்துடைய கசின் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க ஒரங்குட்டான். அப்போ ஒரங்குட்டானுக்கும் சிவாபித்திகஸுக்கும் மூதாதையர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கலி பித்திகஸ். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நக்கலி பித்திகஸோடைய கைகளுடைய அளவு ரொம்பவும் நீளமா இருந்துச்சு. இதன் மூலியமா இந்த ஒரு விஷயம் ஒரங்குட்டானுக்கும் சிவாபித்திகஸுக்கும் ரொம்பவுமே பொருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரங்குட்டானோட கைகள் ரொம்பவும் நீளமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரங்குட்டானுக்கும் சிவாபித்திகஸுக்கும் எலிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயுமே ரெண்டு விஷயம்தான் பொருந்தது. ஒன்னு முடி, இன்னொன்னு மரபணுவை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்மளுடைய இனங்களை காட்டிலும் இதுங்களுடைய இனங்களுக்கு அதிக பொருத்தம் ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. நக்கலிபித்திகஸ் சுமார் 1.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்ததா குறிப்பிடப்படுது. இந்த மாதிரி தொங்குறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? ஏண்டா ஆரம்பத்துல பார்த்து என்னையாண்டா அந்த கேள்வி கேட்ட? நான் என்ன பெரிய எலியானு? எலி கூடலாம் என்ன கம்பேர் பண்ணிட்டியடா? சீ. அதுவா உனக்கு இந்த இடத்துல மசில் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அப்போ அப்படிதான். ஏன்னா இதை வெஸ்டிஜியல் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல நம் மூதாதையர் இனங்களுக்கு இருந்த ஒரு பகுதியோ இல்ல ஒரு உறுப்போ இல்ல ஒரு எலும்போ நமக்கு பரிணாம வளர்ச்சியின் காரணமாக தேவையில்லாம இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வெஸ்டிஜியல் மசில் தான் நம்ம கைகள்லயுமே இருக்கு. இது வந்ததுக்கு முக்கிய காரணம் நம் மூதாதையருக்கும் மூதாதையர் நிறைய நேரம் மண்ல தோண்டிட்டு இருந்ததுனால வந்த ஒரு சதை தான் அந்த ஒரு சதை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்மளுடைய மரக்கிளையில ஃபேமிலி அப்படின்ற பகுதியில் வரக்கூடிய ஹோமினிடே அப்படின்ற ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கசின்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நெருங்கிய உறவினர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதுதான் ஹைலோ பேட்ஸ். அதுங்களுடைய உண்மையான பெயர் கிபன்ஸ். இந்தியாலையுமே நிறைய இடத்துல வாழ்ந்துட்டு இருக்குங்க. இதுங்களால ரொம்பவும் அழகா நடக்கவுமே முடியும். அது மட்டும் இல்லாம குரங்கு இனங்கள்லயே அதிகமா மரத்துக்கு மரம் தாவக்கூடிய திறன் கொண்ட ஒரு உயிரினம் இதுவாக தான் இருக்கு. ஆனால் இந்த ஹைலோபேட்ஸ்க்கும் ஹோமினிடேக்கும் கைகள் நீளமாக கொண்ட நக்கலிபித்திகஸுக்கும் மூதாதையர் இனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹோமினாய்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்கள் இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய உயிரினம் என்ன உயிரினமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அப்போ தான் 2011 ஸ்பெயினில் மியோசினி ஏப் அப்படின்ற ஒரு உயிரினத்துடைய எலும்பு கூட கண்டறிகிறாங்க. அதை அகழ்வாராய்ச்சி செஞ்சு பார்க்கும்பொழுது பார்சிலோனியா பகுதிகளில் அதிகமாக வாழ்ந்திருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது சுமார் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுங்களோட இடை 30 கிலோக்கும் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதோட மாடர்ன் ஏப்ஸ், அதாவது மனிதர்களுக்கு ரொம்பவும் நெருங்கிய தொடர்புடைய உயிரினங்கள் முடியுது. இதுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் லெசர் ஏப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது குரங்கு வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹோமனாய்டியே அதுக்கும் எலி, அணில் போன்ற உயிரினங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அணில் மாதிரியே இந்த உயிரினங்கள் அதிகமா முழு வேலையுமே மரத்துல வாழக்கூடியதுங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஹோமனாய்டியே அப்படின்ற வகுப்புல இருக்கக்கூடிய கிபன்ஸ் போன்ற குரங்கினங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கசின்ஸ் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. அந்த வகுப்பு பேர் சர்கோபித்திகைடியே. அந்த வகுப்புல இருக்கக்கூடிய உயிரினத்தின் பெயர் மரூன் மங்கி அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட கிபன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். சின்ன வித்தியாசம், வாலும் கையுடைய அளவும் கிபன்ஸை விட இதுங்களுக்கு கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். இதுக்கும் அணில், எலி போன்ற உயிரினங்களுக்கும் மரபணு கிட்டத்தட்ட 70%க்கும் மேல பொருத்தம் வருது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதற்கு காரணம் நாம பரிணாம வளர்ச்சியின் மரத்துல, அதாவது ஃபேமிலி ட்ரீல மேல போக போக எலியோட மரபணு பொருத்தங்கள் அதிகமாயிட்டே வருது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த கிபன்ஸ், மரூன் லீஃப் மங்கி அப்படின்ற 2 விதமான குரங்குகளுக்கும் மூதாதையர் இனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச குரங்கு, அதாவது நம்ம இந்தியால அதிகமா காணப்படும் குரங்கு. இது பார்வோ ஆர்டர் அப்படின்ற ட்ரீல இருந்து பிளாட்டரினி அப்படின்ற வகுப்பை சார்ந்த நம்மளுடைய செங்குரங்கு தான் இந்த 2 உயிரினங்களுக்கு மூதாதையர் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கிபான்ஸ், மெரூன் மங்கி போன்ற உயிரினங்களுக்கும் நம்மளுடைய செங்குரங்குக்கும் இருக்கக்கூடிய பொருத்தம் ரொம்பவும் அதிகமா இருக்கு. முக்கியமா அதோடைய உருவ அமைப்பிலையும் எலும்பு கூடுகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுதும் ரொம்பவுமே பொருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மரபணு ரீதியாகவுமே இதுங்க 2த்துக்குமான தொடர்பு 90% ஒத்து போகுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த செங்குரங்கு, கிபான்ஸ், மெரூன் மங்கி போன்ற உயிரினங்களுக்கும் அணில், எலி போன்ற உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய பொருத்தங்கள்னு பார்த்தோம்னா, மரபணு ரீதியான பொருத்தங்கள் அதிகமா பொருந்தது. 2வது, இதுங்க எல்லாமே அணில் மாதிரி மரத்துல அதிகமா வாழுதுங்க. 3வது, முக்கியமா இதுங்க எல்லாத்துக்குமே வால் இருக்கு, எலிக்குமே வால் இருக்கு. இந்த செங்குரங்குக்கு கசின்னு சொல்லப்படுறது பிளேட்டிரினி வகுப்பை சார்ந்தது அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிரினத்தின் பெயர் வெர்வெட் மங்கி. இந்த மங்கிக்கும் செங்கருங்குக்கும் பெருசா எந்த வித்தியாசமே இருக்காது. ஒரே ஒரு வித்தியாசம், இதோடைய முகம் கருப்பா இருக்கும், இன்னொன்னு இதோடைய முகம் சிகப்பா இருக்கும். இதுங்க ரெண்டுத்திக்கும் பொதுவான மூதாதையர் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது வரைக்கும் இருந்த குரங்கு இனங்களுக்கு எல்லாத்துக்குமே மூக்கு வட்டமா தான் இருக்கும். அதாவது ஒரு சில குரங்கு வகைகள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா பபூன், சிமியா, லயன் கிங்ல வர மாண்டில் போன்ற குரங்கு வகைகளுக்கு எல்லாம் மூக்கு நாய்களை போல நீளமா இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அந்த வகை குரங்குகள் தான் இந்த வகை குரங்குகளோட மூதாதையர்கள். அதாவது ட்ரீயோட இன்ஃப்ராரெட் பகுதியில் இருக்கக்கூடிய சிமிஃபார்ம்ஸ் வகுப்பை சார்ந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த உயிரினத்தோட மூதாதையரை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வர ஒரு விஷயம், மரபணு ரீதியாகவும் உடல் அமைப்புகள் ரீதியாகவும் இப்ப வரைக்கும் நமக்கு பொருத்தமா கிடைக்கக்கூடிய ஒரு உயிரினம் லீமர். இதுதான் சப் ஆர்டர் அப்படின்ற ஒரு வகுப்புல இருக்கு. இந்த லீமரோட உயிரினத்தை நம்ம அதிகமா பார்த்திருப்போம். நிறைய உயிரினங்கள் மடகாஸ்கர் பகுதியில இருக்கும். ஆனா இந்த லீமரோட உருவ அமைப்பு, அதோடைய வால், அதோடைய நடக்கிற விதம், இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அணில் போலதான் இருக்கும். ஆனாலும் உருவ அமைப்புல அணிலை விட ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதுக்கும் அணிலுக்கும் நடுவுல சில உயிரினங்கள் இருக்கும். 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ ஆரம்பிச்ச டார்சியர் அப்படின்ற ஒரு உயிரினம் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், இதுங்க அதிகமா மரத்தை பயன்படுத்தக்கூடியவைகள். அது மட்டும் இல்லாம இதுங்களோட உருவ அமைப்பும் கிட்டத்தட்ட எலி, அணில் போன்றதா தான் இருக்கும், முக்கியமா மூக்கு. ஆனா இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க எல்லாரும் ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அதாவது டார்சியர்ல இருந்து அடுத்த தலைமுறையே லீமர் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. டார்சியர்ல இருந்து பல கிளைகள் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த கிளையில இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு வகையான உயிரினம் தான் லீமர். அதுல இருந்து வந்ததுதான் குரங்குகள், செங்கருங்குகள், கிப்பன்ஸ், கொரிலா, சிம்பான்சி, நாம எல்லாரும். நம்மளுடைய புரிதல் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருக்கிறதுனால இதை கூர்ந்து கவனிக்க முடியறதில்லை நம்மளால. அதனாலேயே பெரும்பான்மையானவங்களுக்கு பரிணாம வளர்ச்சி புரியாமலே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ 1 தலைமுறையிலயோ 2 தலைமுறையிலயோ நடக்கிற விஷயம் இல்லை. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சுமார் பல லட்சம் வருஷங்கள் ஆகும் அப்படின்றது தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம நம்மள பல பேரை புகழ்ந்து பாராட்டிட்டு இருக்கோம். அதாவது இந்த இனத்துல இருக்கிறவங்க தான் பெருமை வாழ்ந்தவங்க, இந்த மதத்தை பரப்பினவங்க தான் பெருமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பெருமைப்படுத்தி கொட்டி தீர்த்திருக்கோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரினத்தை உண்மையாமலே புகழணும்னு ஆசைப்பட்டோம்னா அது கண்டிப்பா எலியா தான் இருக்கணும். அதற்கு காரணம், எலி டைனோசர்களிடமிருந்து தப்பித்து அந்த பொந்துக்குள்ள போய் உயிர் வாழ ஆரம்பிக்கலன்னா மனித இனம் அப்படின்ற ஒரு இனமே இருந்திருக்காது. இந்த வரைபடம் பல விஞ்ஞானிகளால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரைபடம். இதற்கு காரணம் மரபணு ரீதியான ஆதாரங்கள் மட்டும் இல்லாம புதை படிமங்கள், எலும்புகள், வடிவமைப்புகள், பண்புகள், காலங்கள், அதாவது ட்ரெய்ட்ஸ் அண்ட் டேட்ஸ் போன்ற பல விஷயங்கள்ல ஒத்து போறதுனால தான் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் இப்படிப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு வரைபடத்தை நமக்கு தந்திருக்காங்க. இப்போ அந்த கேள்விக்கு முடிவு வரணும்னா, அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னா இன்னும் ஏன் குரங்கு இனம் இருக்குது அப்படின்றது. உங்க அப்பாவுக்கு பெரியப்பா, அத்தை போன்றவங்கலாம் இருப்பாங்க. நீங்க உங்க தலைமுறை கடந்து 2-3 தலைமுறை வர்றதுனால பெரியப்பாவும் அத்தையோட தலைமுறைகளும் அழிஞ்சு போனோம் அப்படின்றது அவசியம் இல்லை. அதுக்கு இணையான உதாரணம் தான் இதுவுமே. இங்க நிறைய பேரு குரங்குக்கும் மனுஷனுக்கும் நடந்தது மட்டும்தான் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, பரிணாம வளர்ச்சி பெரிய உயிரினங்கள்ல இருந்து சின்ன உயிரினங்கள் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா 2 ஹைட்ரஜன் கூட ஒரு ஆக்சிஜன் வந்து இணையும் போதிலிருந்தே பரிணாம வளர்ச்சி நடந்துட்டு இருந்தது. அது சரி, அப்போ ஏன் என்ன அந்த லைட் கீழே நிக்க வேணாம்னு சொன்ன? மயிர் என்னடா இப்படி பொசுக்குன்னு கெட்ட வார்த்தையில திட்டிவிட்ட? இல்ல, நீ நல்லா கவனிச்சனா ஹீட்டான பகுதியில இருந்தோம்னா முடி கொட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீ இன்னொரு விஷயத்த கவனிச்சனா, நம்ம இப்ப பார்த்த சிம்பான்சி, லீமர், கிப்பன்ஸ், ஏன் எலியுமே எடுத்துக்கினா கூட உடம்பு ஃபுல்லா மா அதுதான் நீ கெட்ட வார்த்தையா பாக்குறல, சரி ஓகே, முடி இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுடைய ஸ்பீஷியஸ் ஹோமோ ஸ்பீஷியஸுக்கு முடி ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு தானே கேட்குறேன்.